வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிக்கும் நான் வி. விஜய் அபினந்தர். நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் வீடுகளில் இருந்து வெளியேறாதவர்கள் தொடர்பில் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவிப்பு. வங்காள விரிகுடாவின் கடற்பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள குறைந்த தாழமுக்கம் எதிர்வரும் 36 மணித்தியாலத்தில் பவன தாழமுக்கமாக மாற்றமடையக்கூடும். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பணிப்புரை. 25 வருட காலமாக நிலவிய அதிபர் ஆசிரிய சம்பள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வங்காள விரிகுடா பிரதேசத்தில் நிலவும் சாதாரண தாழமுக்க நிலைமை எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்குள் பவன தாழமுக்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் தாக்கம் காரணமாக இலங்கையின் பல பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் குறிப்பிட்ட இடங்களில் 150 மில்லிமீட்டர் அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டு பிரதேசத்தில் பெய்யும் கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. காசல்ரி, மௌசாக்கலே நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். விமல சுரேந்திர நீர்த்தேக்கமானது நிரம்பியுள்ளதோடு கன்னியோன் மற்றும் லட்சப்பான நீர்த்தேக்கங்களின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கழனி கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. ஹட்டன், நுவரெலியா மற்றும் ஹட்டன் புகவந்தலாவ பிரதான வீதியின் பல இடங்களில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதன் காரணமாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தாழ்நில பிரதேசங்களில் அமைந்துள்ள வீடுகள் பல நீரில் மூழ்கியுள்ளன. இதன்போது கள விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன தடைப்பட்டுள்ள வடிகான்களை துப்புரவு செய்யுமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மாவோய நிரம்பி வழிவதன் காரணமாக பன்னல பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட 277 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக பிரதேச செயலாளர் சமந்த விக்ரம பண்டார தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சமைத்த உணவுகள் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. நாலவாலன, மத்தேகம, மல்கமுவ பிரதேச மக்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ජනතාවට පිසු ආහාර ඇතුළු අවශ්‍ය පහසුකම් සපයා තිබෙනවා. නාලවලාන, මත්තේගම, වැල්ලෑව, මල්ගමුව, මාහරගම යන ග්‍රාම සේවා වසම්වල ජනතාව පීඩාවට පත්ව සිටිනවා. கேகாலை, தேவாலகம, புஸ்ஸல்ல பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது பாரிய மண்மேடு சரிந்து விழுந்ததன் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகன் உள்ளிட்டோர் காணாமல் போயுள்ளனர். கேகாலை ராணுவத்தினர் அவர்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக வவுனியாவில் சுமார் 200 குளங்கள் நிரம்பி வழிவதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பல தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கண்டி பிரதேசத்தில் பெய்து வரும் அதிக மழை காரணமாக மண் சரிவு மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்த பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கண்டி பூவலிக்கட முச்சந்தியில் இடம்பெற்ற மண் சரிவு காரணமாக கண்டி மகியங்கனை வீதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மகாவிலட்சிய குளம் நிரம்பியதன் காரணமாக சுமார் 93 குடும்பங்கள் நிற்கதியாகியுள்ளன. குறித்த பிரதேசத்தில் பல கிராமிய வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பிட்ட சில இடங்களில் நீர் நிரம்பி காணப்படுவதனால் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் ஊடுருவ ஆரம்பித்துள்ளன. ரிதீகம பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கொரச பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ஒரு தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த மண் சரிவு காரணமாக பல வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. රිදීගම් ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයට අයත් තවත් ස්ථාන 3ක නායම් සිදු ඇති බවයි වාර්තා වන්නේ. நாடு முழுவதும் அமைந்துள்ள கடற்பிரதேசங்களில் அடிக்கடி இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாத்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் 55 கிலோமீட்டர் தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளார்கள். வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு உட்பட பல்வேறுபட்ட அனர்த்தங்களினால் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதுடன் வீடுகளுக்கும் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் மாரவில முதுகடுவு பிரதேசத்தின் பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதனால் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. குருணாகல் தொடங்கஸ்லந்த கொரச உடவத்து பிரதேசத்தில் குடியிருப்பின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்தனர். 76 மற்றும் 65 வயதுடையவர்களே அனர்த்தத்தில் உயிரிழந்தனர். நேற்றிரவு 9:45 அளவில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ள நிலைமை காரணமாக மாவட்டத்தில் 9,105 குடும்பங்களைச் சேர்ந்த 30,208 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேஷன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் கமநல சேவை திணைக்களத்தின் கீழ் உள்ள குளங்கள் உடைப்பெடுக்கும் வேளையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், இராணுவ அதிகாரிகள், போலீசார் மற்றும் பிரதேச சபை அதிகாரிகள் உள்ளிட்ட துறைசார் திணைக்கள அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பெரும்போக நெற்செய்கையில் சுமார் 5,700 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட கமநல திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் எமரின் குமார் தெரிவித்தார். திருகோணமலை கிண்ணியா உப்பாறு பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக மூதூர் கிண்ணியா பிரதான 3 மின்னிணைப்பு கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் கிண்ணியா மூதூர் மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மண்சரிவு அபாயம் தொடர்பாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள போதிலும் அபாய வலயத்திலிருந்து இடம்பெயராத நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக பலரை நீரில் மூழ்குவதிலிருந்து தடுக்கக்கூடியதாக இருந்ததாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சுதாந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்டட நிர்மாண ஆய்வு மத்திய நிலையத்தால் வெளியிடப்படும் எச்சரிக்கை அறிவித்தல் தொடர்பாக அவதானத்துடன் செயற்படுமாறு அரசாங்கம் மக்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. தேசிய கட்டட நிர்மாண ஆய்வு மத்திய நிலைய பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் ஆசிரி கருணாவர்தன கருத்து வெளியிடுகையில், மண்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களாக 115 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக கட்டட நிர்மாண ஆராய்ச்சி நிலையம் அறிவித்துள்ளது. குறித்த இடங்களுக்கு அதிகாரிகளை அனுப்பியுள்ளோம். இது பற்றி உங்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பூமியில் ஏற்படும் வெடிப்புகள் மற்றும் கட்டிடங்களில் ஏற்படும் வெடிப்புகள் இதற்கான அறிகுறிகளாகும். இவ்வாறான அறிகுறிகள் தென்படுமிடத்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் இலக்கமான 117 அழைத்து தகவல் வழங்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்தார். நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் SPC சுகீஸ்வர கருத்து வெளியிடுகையில், இம்மாதம் 7ஆம் திகதி 9 ஆறுகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுகின்றது என்று எச்சரிக்கை விடுத்திருந்தோம். அந்த வகையில் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்தது. நீர்ப்பாசன அமைச்சு என்ற அடிப்படையில் பொதுமக்களுக்கு முன்கூட்டியே இது தொடர்பான எச்சரிக்கையை விடுத்திருந்தோம். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இதில் பங்களிப்பு வழங்கியுள்ளனர் என்று தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டமூலத்தை இவ்வருட இறுதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதற்கு பதிலளிக்கையில், சுபிட்சத்தின் நோக்கு திட்டத்தினூடாக புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஒன்றை மேற்கொள்வோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். மக்கள் அதற்காக எமக்கு வழங்கிய ஆணையை மதிக்கின்றோம். 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை அடையாளம் கண்டு புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஒன்றை முன்வைக்க எமது அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இவருடைய இறுதிக்குள் அதனை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளோம். ஒரே நாடு ஒரே சட்டம் கொள்கை தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் வித்தியாசமான கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பாக ஆராய்வதற்கு ஜனாதிபதி செயலணியொன்றை ஸ்தாபித்துள்ளார் என்று தெரிவித்தார். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவசியமான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக விசேட கருத்து ஒன்றை வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். வருடகாலமாக நிலவிய ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் அவர்கள் முரண்பாட்டை நீக்குவது தொடர்பில் கோரியிருந்த 3/1 பகுதியை இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக ஒரே தடவையில் பெற்றுக் கொடுப்பதற்கு நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இணக்கம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் பாராளுமன்ற கேட்போர் கூடத்தில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கை பொதுமக்கள் கல்வி சேவை சங்கம் நேற்றைய தினம் அழைத்திருந்த தமது பிரதிநிதி சம்மேளனத்தின் பிரதான கோரிக்கைகளில் ஒன்றான சம்பள முரண்பாட்டை தீர்ப்பது தொடர்பான பரிந்துரையை குறித்த சங்கத்தின் தலைவரான வசந்தா ஹந்தபான்கொடவினால் நிதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. கல்விக்காக செலவிடும் நிதி நாட்டின் எதிர்காலத்திற்காக மேற்கொள்ளப்படும் முதலீடாகும் என்று தெரிவித்த அமைச்சர் பசில் ராஜபக்ஷ சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு மேலதிகமாக 30,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலவிய இந்த பிரச்சினைக்கு பொருத்தமான தீர்வை பெற்றுத்தந்தமைக்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு தொழிற்சங்க பிரதிநிதிகள் தமது நன்றியை தெரிவித்தனர். 30 நாட்களுக்கு பின்னர் நாட்டில் நாளாந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 700-ஐ கடந்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 718 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். நேற்றைய தினம் 400 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 5,22,184ஆக அதிகரித்துள்ளது. 10,577 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஜி விஜயசூரிய கருத்து வெளியிடுகையில் கடந்த ஒரு வார காலமாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் ஓரளவான அதிகரிப்பு காணப்பட்டது. நேற்றைய தினம் அதில் சற்று உயர்வு தென்பட்டது. பொதுமக்களின் செயற்பாடுகளே இதற்கான காரணமாகும். பொதுமக்கள் பொது இடங்களில் நடந்து கொள்ளும் விதம், பொது போக்குவரத்தில் அவர்கள் செயற்படும் விதம் உள்ளிட்ட பொறுப்பற்ற நடவடிக்கைகளே இந்த அதிகரிப்பிற்கான காரணமாகும். நாடு திறக்கப்பட்டு பாடசாலைகளும் திறக்கப்பட்டுள்ளன. உற்பத்தி நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பொதுமக்களின் பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக மீண்டும் நாட்டை முடக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அதிக செலவு செய்து தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லை என்றால் அது வெற்றி அளிக்காது. கொரோனா தொற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் லேடி ரிஜ்வே வைத்தியசாலையில் நாளொன்றிற்கு ஒரு தொற்றாளர் என்ற வீதத்திலேயே சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். எனினும் அந்த எண்ணிக்கையில் தற்சமயம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். கொரோனா ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் 2,95,428 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. 1,58,25,242 பேருக்கு முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதோடு 1,35,96,509 பேருக்கு 2 டோஸ்களும் செலுத்தப்பட்டுள்ளன. பூஸ்டர் தடுப்பூசி 78,677 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. வத்தளை ஹேகித்த ஸ்ரீ சபரிகிரீசன் ஐயப்ப சுவாமி தேவஸ்தான பாலாலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இடம்பெறுகின்றது. இன்றைய தினம் காலை 7 மணிக்கு விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாசனம், யாக பூஜை, ஹோமாதிகள், மகா பூர்ணாகுதி, ஐயப்ப சுவாமிக்கு பாலாலய மகா கும்பாபிஷேகம், விசேட பூஜை, திருமுறை பாராயணம் என்பன இன்று இடம்பெற்றன. பூஜை நிகழ்வுகளில் பிரதமரின் இந்து சமய விவகாரங்களுக்கான இணைப்பாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் பாட்லே சம்பிக்க ரணவக்கவுக்கு எதிராக அமைச்சர் மஹிந்தா நந்த அலுத்கமகேவினால் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை போலீஸ் குற்ற விசாரணை பிரிவுக்கு வருகை தந்த அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே பாட்டில் சம்பிக்க ரணவக்கவினால் ஊடக சந்திப்பின் போது வெளியிடப்பட்ட கருத்துக்கு எதிராகவே இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார். இந்நாட்டிற்கு நெனோ உரத்தை இறக்குமதி செய்யும் போது அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்ஷ உள்ளிட்டோர் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சம்பிக்க ரணவக்க கருத்து தெரிவித்திருந்தார். இதனை மறுத்து அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே எந்தவொரு வழிமுறையிலும் இலங்கைக்கு நெனோ உரம் இறக்குமதி செய்யப்படவில்லை என்றும் குறித்த முறைப்பாட்டிற்கு பாட்டலி சம்பிக்க ரணவக்க பதிலளிக்காவிடத்து அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வழக்கு விசாரணைகள் இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டன. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது இர்ஷதின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மற்றும் அந்த வருடத்தின் நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு இடையிலான காலப்பகுதியில் முகத்துவாரம் மீன்பிடி துறைமுகத்தில் சி கல்ஃப் UK பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு குறைந்த விலைக்கு குத்தகைக்கு வழங்குவதற்காக மீன்பிடி துறைமுகத்தின் வரையறுக்கப்பட்ட கூட்டுத்தாபன பணிப்பாளர் சபை முற்பட்டதன் காரணமாக அரசாங்கத்திற்கு நட்ட ஏற்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அப்போது மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்ன மற்றும் பிரதிவாதிகள் 3 எதிராக 5 குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. அந்த குற்றப்பத்திரிகையில் 17 பேர் சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டிருந்தார்கள். வழக்கின் சாட்சி பொருளாக 55 ஆவணங்கள் இணைக்கப்பட்டிருந்தன. இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். பொலன்னறுவை மாவட்ட மகாவலி டி வலயத்தில் பல வருட காலமாக வசித்து வரும் 150 விவசாய குடும்பங்களுக்கான விவசாய காணிகளை வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சிறிபால கம்லத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பிரபல எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியரான மகாகம சேகரவின் உருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ள காணியை மகாகம சேகர பூங்காவாக அபிவிருத்தி செய்து மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் நாலக குடஹேவா உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். செய்திகள் நிறைவேல் சாராம்சம். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் வீடுகளிலிருந்து வெளியேறாதவர்கள் தொடர்பில் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவிப்பு. வங்காள விரிகுடாவின் கடற்பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள குறைந்த தாளமுக்கம் எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் பவன தாளமுக்கமாக மாற்றமடையக்கூடும். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பணிப்புரை. 25 வருட காலமாக நிலவிய அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மருந்தை வாய் மற்றும் நாசியூடாக வழங்குவது தொடர்பில் பரிசோதனை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.